வெல்கம் பேக் டு மை சைனிக். எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷனுங்க, ஆஃப் இயர் செலிப்ரேஷனுங்க. இதில் வந்து கொஞ்சம் கிராண்டாக பண்ணு அக்கா கேட்டுக்கிட்டாங்க. சரி நான் மாம்சம் சரி பண்ணிடலாம், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிடலாமே அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அக்கா ஃபோட்டோஸ் எடுக்கணும். சரி ஓகே, நமக்கு ஃபோட்டோ தெரிஞ்ச ஒரே நம்மளோட கெனடி பையன் தான். தம்பு வர சொல்லிட்டோம், வர சொல்லிட்டு லட்டுக்கு ட்ரெஸ்லாம் போட்டுட்டு சும்மா வேறு ஏதாவது ஃபோட்டோக்கு பிளான் பண்ணோம், பட் அவர் போஸே கொடுக்கலங்க. குடும்பத்திற்கு எல்லோரும் சேர்ந்து தான் நாங்கள் அவனுக்கு ஃபோட்டோ வந்து போஸ்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தோம். ஸோ நான் மட்டும் நான் சிபி ஜெஸ்வின் எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் வேலை ஒர்க் பண்ணியிருந்தோம் ஒரு சின்ன ஃபோட்டோக்காக. சரி ஓகேன்ட்டு சூப்பராக இருக்கல பார்க்கறதுக்கு. சரிங்க, இது வந்து கேக் கட் பண்ண வேண்டிய டைம், ஃபோட்டோஸ் டைம் முடிஞ்சு. நான் கேக் எடுத்துருந்தோம், நான் பிரிக்கலான்னு அதுக்குள்ள ஜெஸ் வந்து நான் தான் பிரிப்பேன் அப்படின்னா. சரி ஓகே கத்தா அதை பிரிச்சுக்கோ அப்படின்னு. அப்படி கேக் வந்து அவனே பிரித்தான், ஆனால் அவனுக்கு பிரிக்க தெரிலங்க. அதுக்கு ஒரு 5 நிமிஷம் போயிட்டு இருந்துச்சு, சீக்கிரம் பிரிடா அப்படின்னு. அப்புறம் நான் ஹெல்ப்பையும். ஸோ கேக் வந்து ஃபைனலாக பிரிச்சுட்டாங்க, எல்லாமே ப்ளூ அண்ட் ஒயிட்டில் பண்ணியிருக்கோம் கேக்கு. ஏன்னா எல்லாமே வந்து பாஸ்பேபி தீமில் பண்ணனால கேக்கும் ஓரளவு பாஸ்பேபி தீமில் பண்ணியிருக்கோங்க. ஏன்னா நாங்கள் வந்து லோ பட்ஜெட் கேக்னால பாஸ்பேபியெலாம் பண்ண முடியாது. ஸோ சிம்பிள் நார்மல் கேக்கில் வந்து ப்ளூ கலரில் ஒரு சின்ன டைலாக பண்ணி கேட்டோம். அந்த அண்ணனும் சரி ஓகே பண்ண பண்ணித்தரேன்னாருங்க. இதுக்கு மேலே வேறு என்னங்க வேணும், வாங்க கேக் கட் பண்ணிடலாம். போடுங்க செம்மையா கேக் விட்டு வாங்க பக்காவா வந்து பீஸ் போட்டு பீஸ் போட ஆரம்பித்தா எங்க மாமா. எங்க மாமா தான் கரெக்டா பீஸ் போடுவாரு கேக்க பார்த்து. சரி பொறுப்பு அவர்கிட்டயே கொடுத்தாச்சு. மாமா பீஸ் பண்ணுங்க பீஸ் பண்ணுங்க, எல்லாரும் பீஸ் போட்டு கொடுத்தா எனக்கு கொடுக்கவே இல்லை. அப்புறம் நானும் அடிச்சு கடைசியில் ஒரு பீஸை வாங்கிட்டீங்க. மாமா வந்து பீஸ் எடுத்து போயிட்டு வாங்கினேன் வைக்க மாட்டேன். சரி நான் அப்படி ஒரு பீஸ் வந்து வளைக்க போய் தூக்கிட்டு வந்துட்டீங்க, தூக்கிட்டு வந்து வச்சு அப்படி எடுத்து சாப்பிட்டீங்க. இந்த குழந்தைங்களாம் ஏன் பற்றி நான் ஒரு பீஸ் கேக்க சாப்பிட்டு எப்பப்பா மாதிரி ஆயிடுதுங்க. கேக்க சொன்னேன் கேக் சும்மா பங்காவாக இருந்துச்சுங்க. ஸோ லோபஜ கேக் தான் டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து டிஃபன், நைட் டிஃபன் வந்து என்னென்னா பொங்கல் இட்லி ரெண்டு வகையான சட்னி சாம்பாருங்க. இது பண்ணது ஃபுல்லாக அக்காதாங்க. நானும் பசங்களோட சேர்ந்தவங்க டிஃபன் வந்து ஒரு கட்டு கட்டிட்டீங்க, எல்லாமே டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. வாங்க ஃபைனலாக கிஃப்ட் நம்ம ப்ரெசன்ட் பண்ணிடுவோம். ரெண்டு பேர் அழுதுகிட்டே இருக்காரு. லட்டு ஒரு ஆஃப் இயர் செலிப்ரேஷன் ரொம்ப சூப்பராக போச்சு ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் லட்டுக்கு இந்த கிஃப்ட் எப்படிலாம் பண்ணோன்றதை வந்து நாங்கள் ஷார்ட்டாக சொல்கிறோம். அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாய், டேக் கேர், லவ் ஃப்ரெண்ட்ஸ், பாய். லட்டு பாய் சொல், லட்டு பாய் சொல்லிடுங்க.